ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்வொர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் கலர்ஃபுல் பூஜா பேஸ்கட் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கிராஸ்கட் மெத்தடில் போடுறோம், ரன்னிங் ஒயர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் ஒயர்ஸ், 4 அடி 4.5 அடி 5 அடி அந்த மாதிரி ஒயர்ஸெல்லாம் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு பூஜா பேஸ்கட் நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், வாங்க எப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் 6 வயசு 5 அடியிலையும், மிக்சட் கலர்ஸில் 24 வயசு 4 அடியிலையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ண வயசில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலரில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 2 வயசு எடுத்து இந்த மாதிரி ஈவனாக ஃபோல்டு பண்ணி பேசிக் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்க வயசை வந்து நம்ம நாட் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக வந்து ப்ளூ கலரில் 3 நாட்ஸும் மீதி வந்து கலர் கலராக எடுத்ததில் வந்து 12 நாட்ஸும் கிடைக்கும். இந்த மாதிரி நாட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளூ கலர் நாட்ஸை 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு 3வது ஒரு நாட் போடுறோம். இப்போ மறுபடியும் இன்னொரு நாட் நம்ம கட்டிருக்கோம், அதையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக இன்னொரு நாட் போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து 6 நாட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ கிராஸ் கிராஸாக வருது பாருங்கள், 2 வயர்ஸ் அதில் சுற்றி வர நம்ம நாட் போட்டுடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இதே மாதிரி சுற்றி வர மீதி இருக்க வயசில் நாட்ஸ் போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஸ்டார் டிசைனில் நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம குமிழ் வந்து ரெடி பண்ணணும். நம்ம எந்த கலர் வேணாலும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ நான் ரெட் கலர் நாட்டை எடுத்து இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நான் 24 வயசு கட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 2 வயர், இப்போ 2 ரெட்டு 2 ப்ளூ 2 க்ரீன் அந்த வரிசையில் நான் வந்து கட் பண்ணி நாட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மொத்தமாக நான் வந்து 12 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2 சைட்லேயும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நேர் வரிசையில் 2 வயசு வரும், 2 சைட்லேயுமே வந்து மறுபடியும் நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ கடைசியாக வந்து இந்த 2 ப்ளூ கலர் ஒயர் வந்து கிராஸாக கிடைக்கும், அதுலேயும் நாட் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே சுற்றி வர நம்ம குமிழ் போட்டு முடிச்சிடலாம். இது நம்ம விருப்பம் போல் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர 6 குமிழ் ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல 6 கலர்ஸ் வந்திருக்கு எனக்கு. இப்போ பாருங்கள், இந்த 2 குமிழுக்கும் சென்டரில் இந்த கிராஸ் கிராஸாக வருது பாருங்கள், அதுலேயும் வந்து நம்ம நாட் போட்டுடலாம்.
இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து 4 knots கிடைக்கும். இதே மாதிரி நம்ம சுத்தி வர போட்டு முடிச்சிரணும். இதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் நம்ம வந்து குமிழ் ஜாயின் பண்ண போகிறோம். நம்மகிட்ட மீதி வந்து ஒரு 6 கலர்ஸில் நாட்ஸ் ரெடியாக இருக்கும். அதை அப்படியே வந்து சுற்றி வரணும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம குமிழ் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் வந்து நம்ம குமிழ் எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அந்த இடத்துல மறுபடியும் ஜாயின் பண்ணணும். இந்த ப்ளூ கலர் நாட்டில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மக்கிட்ட எப்போவுமே கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வயசு எப்படியாக இருந்தாலும் மீதியாகும். அதையெல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் கலர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை பேஸ்கட்டை கண்டிப்பாக ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நான் வந்து பிளாஸ்டிக் வயஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வயசெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு விளையாடுற கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பிளேலிஸ்டில் இருக்குது உங்களோட ஃப்ரீ டைமில். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து குமிழ் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் இந்த இடத்துலையும் வந்து நம்ம குமிழ் ரெடி பண்ணிடணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு 2 குமிழ் வந்துருச்சு. இதே மாதிரியே மீதி இருக்க சைட்லலாம் நம்ம குமிழ் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். நமக்கு இந்த இடத்துல வந்து 2 வரிசை குமிழ் வந்து சுற்றி வர வந்து கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் வந்து இந்த 2 குமிழுக்கு சென்டரில் வந்து வயஸ் கிராஸ் கிராஸாக கிடைக்கும். அதுலேயும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டு சுற்றி வர ஈவனாக வந்து ஒரே வரிசையில் கொண்டு வந்துடணும். இது கிராஸ்கட் பேஸ்கட்டுங்கிறனால நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை, எந்த மிஸ்டேக்கும் ஆகாது. நம்ம பேஸ் மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா கிராஸ் கிராஸாக வர வயசில் அப்படியே நாட்ஸ் போட்டு வந்து வளர்த்தி கொண்டு வந்து பேஸ்கட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த இடத்துல 2 நாட்ஸ் போட்டிருக்கோம், இப்போ 1 நாட் போடுறோம். இப்போ அதே மாதிரியே இந்த பக்க சைடில் போடுறோம். ரெண்டு நாட்ஸ் போடணும், அதுக்கப்புறம் 1 நாட் போடணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கும் போது நமக்கு ஒரே வரிசையில் சுற்றி வர கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் கிராஸ் கிராஸாக வர வயசில் அப்படியே நம்ம நாட்ஸ் போட்டு அப்படியே பேஸ்கட்டாக வளர்த்தி கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம சேனலில் நியூ டைப்ஸ் ஆஃப் பேஸ்கட்ஸ் எல்லாம் வந்து டியூட்டோரியல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனியாகவே பிளேலிஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பேஸ்கட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரியே நம்ம சுற்றி வர கிராஸ் கிராஸாக வர வாய்ஸில் அப்படியே நாட்ஸ் போட்டு நம்ம வளர்த்தி கொண்டு வரணும். அடுத்தடுத்த வரிசை அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஒரு 11 வருஷம் வரைக்கும் போட்டிருக்கேன். 11 to 12 வரைக்கும் போடலாம். நல்லாவே வந்து ஓரளவுக்கு ஹைட் கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது பாஸ்கெட்டே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஒரு 11 வருஷம் போட்டிருக்கேன். சுற்றி வர போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் சுற்றி வர போட்டு முடித்ததுக்கப்புறம் 3 knots, 2 knots, 1 knot அந்த மாதிரி வந்து அந்த கோபுரம் டைப் டிசைன் வந்து கொண்டு வந்து நம்ம பேஸ்கட்டை முடிக்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ 3 knots போட்டோம். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல 2 knots போடுறோம். கடைசியாக 1 knot போடணும். இதே மாதிரி நம்ம சுற்றி வர இந்த டிசைனை வந்து நம்ம வந்து போட்டு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துலலாம் போட்டிருக்கேன். ஒரே மாதிரி நமக்கு ஈவனாக வந்து அந்த கோபுரம் டைப் டிசைன் வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வாய்ஸ் எல்லாம் வந்து உள்ளே சொருகி விட்டு நான் ஈவனாக கட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பேஸ்கட் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் கொடுக்க போகிறோம். 3 wires யூஸ் பண்ணி இதுக்கு வந்து நான் ஹேண்டில் பூஜா பேஸ்கட்ஸ்க்கெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் நம்ம. அந்த மாடல்லே நான் வந்து 10 அடியில் 3 wires வந்து கட் பண்ணி நான் ஹேண்டில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடணுங்கிற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான கலர்ஃபுல்லான பூஜை பாஸ்கட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மீதியான வயசெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பாஸ்கட் ரெடி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.